அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய விட்டமின்ஸ் அடங்கியிருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு புடிசாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், அப்புறம் ரெண்டு வெங்காயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், வரமிளகாய் ரெண்டு. இப்போது கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்ச உடனே இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே நாம் வச்சுருக்கக்கூடிய ரெண்டு வரமிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறோம். அடுத்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இது பொரியணும், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பொடிசாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா இதை வதக்கிக்கணும். இது வந்து நல்ல பொன்னிறமாக வரணும், வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட், பீன்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ரெண்டு கலரு கலரி கொடுங்க. அடுத்து உங்ககிட்ட ஒரு பிளேட்டு, இதுக்கு மூடுற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து போட்டுக்கோங்க. ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. ஃபுல்லில் இருந்து அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்கல. அதனால் இப்போது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஓரளவு வெந்திருக்கும். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் கலரி விடுங்க. திருப்பியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். இப்போது நம்ம துருகின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு இதில் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அதனால் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டு ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கலர வேண்டாம். அவ்வளோதாங்க சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல். சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து குழந்தைங்கள்லாம் காரமாக இல்லை இருக்காது, அதனால் வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கங்க.